ஜெய் குருதேவ். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. செவிக்கு விருந்தாக சிந்தைக்கு மருந்தாக தினம் ஒரு ஞானம். இன்று பத்மநாபா தாமரை கொப்புள் எனும் தலைப்பில் குருதேவர் அருளியது. நம் உடலின் ஒவ்வொரு பாகத்தையும் ஒவ்வொரு தேவர்கள் ஆளுகின்றனர். நமது தொப்புள் அதாவது மணிப்பூரகம் சூரியனுடன் சம்பந்தப்பட்டது. அதனால் இது சூரியனுடைய சக்கரம் என அழைக்கப்படுகிறது. சூரியனின் முதல் கணங்கள் இந்த சக்கரத்தின் மேல் பட்டால் உடலுக்கு மிகவும் நல்லது. அதனால்தான் சூரிய நமஸ்காரம் யோக சாதனைகளை விடியற்காலையில் செய்தல் மிகவும் நல்லது. இந்த மணிப்பூரக சக்கரம் நமது மத்திய நரம்பு மண்டலம், கண் நரம்புகள், வயிறு, ஆறாவது அறிவு அதாவது உள்ளுணர்வு இவற்றுடன் நெருங்கிய ஆழ்ந்த தாக்கம் கொண்டிருக்கிறது. இது நமது உடலின் இரண்டாவது மூளை. சாதாரணமாக இந்த மணிப்பூரகம் ஒரு பாதாம் பருப்பை விட சற்று பெரிதாக இருக்கும். யோகா, சாதனா, தியானம், சுதர்சன கிரியா போன்ற சாதனைகளை செய்வதால் அதன் அளவு ஒரு நாவல் பழம் அளவுக்கு பெரிதாக இருக்கும். அப்போது அதன் இயக்கம் சிறப்பாகிறது. உடல் உறுப்புகளின் வேலைகளை சீர்பட செய்கிறது. மணிப்பூரக சக்கரம் சுருங்கும் பொழுது பயம், சோகம், மனச்சோர்வு போன்ற எல்லா எதிர்மறை உணர்ச்சிகளும் ஏற்படுகின்றன. மணிப்பூரக சக்கரம் விரிவடையும் பொழுது விஷயங்களை உணர்ந்து கொள்ளும் அதீதமான ஆற்றல் விழித்தெழுகிறது. கிருஷ்ணனுக்கு பத்மநாபன் என்ற பெயர் உண்டு. ஒரு பூர்ணமாக மலர்ந்த தாமரை மலர் அளவு மணிப்பூரக சக்கரத்தை உடையவர் என பொருள்படும் அந்த பத்மநாபன் எனும் நாமம். நாம் பத்மநாபனாக ஆவோமானால் ஆக்கப்பூர்வமான சக்தியை நாம் முழுமையாக பெற முடியும். பிரம்மா படைப்பவர் மலர்ந்து விரிந்த மணிப்பூரக சக்கரத்திலிருந்து உண்டானவர். இப்பொழுதெல்லாம் மணிப்பூரகம் சிறியதாகவே இருக்கிறது, ஆனால் வயிறு மட்டும் பெரிதாகிக் கொண்டே போகிறது. குருதேவரின் இந்த ஞானத்தின் மூலம் அவரின் சாநித்தியத்தை உணர்ந்து மகிழ்வோம், மற்றவர்களையும் மகிழ்விப்போம். ஜெய் குருதேவ்.